துப்ளக்கை வைத்து கொண்டிருப்பவர்கள் அண்டர்லைன் பண்ணுங்க துப்ளக்கை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அறிவாளிகள் அதை படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அதே அதேமாரி எல்ஜிடிவியை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கே முதல்ல ஆரம்பத்துக்கு ரொம்ப கோவம் இருந்தது அவர் மேலே ஏண்டா இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு தமிழில் போகிற பற்றி அப்படின்னு அது அவர் பின்னாடி சொன்னார் இல்ல ஜெயலலிதா தான் எழுதுறாங்க என்ன சொல்ல வரீங்க சார் இதையெல்லாம் திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கலாம்ல அதெல்லாம் பேசியிருக்கலாம் சார் ஆனால் முரசொலியும் இதையும் கம்பேர் பண்ணி அது வச்சிருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து கையில வச்சிருந்தாலே அறிவாளி அறிவாளினா கையில வச்சிருந்தனால ஒரு அறிவாளியாக முடியுமா இந்த பெரியார் விஷயத்த திரு ரஜினிகாந்த் கையில் தொட்டதை எப்படி பார்க்குறீங்க பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரையும் எடுத்துட்டு போனாங்களா இல்லையா சார் டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போனாங்க ரஜினிக்கு இது தெரியாமல் பேசிட்டாரோ எக்ஸாக்ட்லி

இல்ல இங்க யாருமே அவரை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க பிஜேபி சேர்த்துக்க மாட்டேன்றாங்க ரஜினியோட போறவோம் அவருக்கு மனசுல போல அதனால திமுக சேர்ந்துக்கலாம் போயிட்டு அப்படின்னு ராமசுப்ரமணியன் நினைக்கிறாரு எனக்கு அதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை சார் காஞ்சி பெரியவர் பெரியவர்னு சொன்னாரே நீங்க இந்த மாதிரி கிடையாது நான் வந்து பெரியாருன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆரம்பத்துலேருந்து ஈவே ராமசாமி நாயகன் தான் பேசுவேன்னு சொன்னான் பக்கத்தாவில் இருக்கிற அவர் அப்படி பேசுறாரு நியாயமா சார் அது

பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்பிரமணியம் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் நாம் ஒரு நேர்காணல் பண்ணோம் பெரியாரை கையில் எடுக்கிறாங்க பெரியார் விஷயங்களை கையில் எடுத்து பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் உங்களுடைய வார்த்தை தான் அது அயோக்கியர்கள்னு கூட நீங்க வார்த்தையை பதிவு பண்ணீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் மறுபடியும் பெரியாரை இப்போ தொட்டிருக்காரு துக்குலக் விழாவில் அவருடைய பேச்சில் முதல் பாகம் என்னென்னால் முரசொலியை கையில் வச்சிருந்தால் அவங்க திமுகக்காரங்க துக்ளக்கை கையில் வச்சுருந்தாவே அவங்க அறிவாளி அப்படின்னு பேசுகிறார் நம்ம இங்கேருந்தே தொடங்குவோம் ஆரம்பத்திலே நீங்கள் பெரியார் விஷயத்தில் இங்கே வேண்டாம் அவரை தொடாதீங்க அவரை கையில் எடுக்காதீங்க ரொம்ப கீழே போவீங்கன்னு நீங்கள் பலருக்கு அறிவுரை சொன்னீங்க திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கறத எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த முரசொலி துக்ளக் இந்த வித்தியாசத்தை பதில் சொல்லியிருக்கேன் சார் முதல்ல ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசிடுறேன் நான் என்ன சொன்னேன்னா பிராமின்ஸ் பேசினாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக ஆகிடுது அதுதான் நான் சொன்னது ஆனால் தேவையில்லாத எந்த எந்த விஷயத்தையும் இப்போ பெரியார் சிலையை விட அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை பிராமின் கம்யூனிட்டிக்கு வர்றதுங்கிற மாதிரி ரெண்டாவதாக இதையும் சொன்னேன் இது மாதிரி பெரியாருடைய இறந்தல் தினத்தன்னைக்கு அவரை கொச்சைப்படுத்தி பேசுவது தவறு அப்படிங்கிறத நான் மிக அதை நான் அந்த மறுபடியும் நான் ரீட்ரைட் பண்ணுறேன் மறுபடியும் அதை அந்த பேச்சை நான் உறுதி செய்கின்றேன் அதில் ஒன்றும் சந்தேகமே மாற்றே கிடையாது ஏன்னா அப்படிலாம் நான் அப்புறம் அதே மாதிரி ஒரு ப்ரொசஷனில் போகிறாங்க ஆன்டி சிஏஏ அப்படிங்கிறதுக்கு இருக்குன்னா பேரணி நடத்துகிறாங்க அதில் ஒருத்தர் வந்து இப்போ எல்லாம் சைட் அடிக்காக போகிறதுங்கிறது அதெல்லாம் ஒரு ப படும் மோசமான பேச்சாக தான் நான் பார்க்கின்றேன் அதெல்லாம் மறுபடியும் பின்வாங்க நான் சொன்னது தப்பு நான் வாட் இஸ் ரைட் இல்லை அதை நீங்கள் பேசினீங்க பேசினதுக்கு பெரிய உங்களுக்கே நிறைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்தது நிறைய பிரச்சனைகள் வந்தது எதிர்கொண்டீங்க அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லிடுறீங்க திரு ஹெச்ராஜா அதுக்கு பின்னாடி கூட திரு ரஜினி விபாரத்தில் சொல்கிறாரு நீங்கள் பெரியார் விஷயத்த அவர் வரலாறு ரொம்ப சுருக்கி சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கணும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லுவேன் அதை அப்படின்றாரு இல்லை நான் அந்த விஷயத்துலையுமே சொன்னேன் பெரியார்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அவருடைய கொள்கைகளை அனைத்துமே ஏற்க முடியாது ஒன்று முதல்ல அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஹிந்து துவேஷம் அதாவது கடவுள் கிடையாது கடவுள் இல்லவே இல்லை கடவுளை வணங்குகிறோம் காட்டுமிராண்டி அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் நான்லாம் ரொம்ப மிக தீவிரமான ஹிந்து ஆகவே பெரியாருடைய அந்த கருத்து என்பது எனக்கு ஏற்படமே அல்ல இதே நான் அன்றைக்கி சொன்னேன் ரெண்டாவதாக நாடை வந்து பிரியும் பொழுது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்டை சொன்னவர் மூன்றாவதாக சுதந்திர தினம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் அன்றைக்கி கருப்பு கொடி ஏற்றினவர் நான்காவதாக இந்த இது ஒரு சமூக நல்லிணக்கம் இல்லாமல் குறிப்பாக அந்தணர்கள் குலத்தை பிராமணர் குலத்தை ரொம்ப படுமோசமாக சித்தரித்தவர் மே திரு பெரியார் அவர்கள் அதனால் இதெல்லாம் எனக்கு ஏற்படையதே கிடையாது இது போல் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அப்பப்போ நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் தப்பு இல்லை ஆனால் அவரை போய் பெரியான் சூரியான் அப்படிலாம் தான் நான் முன்னாடி சொன்னேன் அதிகம் தான் நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் வந்து அவரை வந்து நிறைய போற்றி புகழ்கின்ற ஒரு நிறைய பேர் இருக்கும் பொழுது அவரை வந்து பெரியார்னு சொல்லிவிட்டு அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுமே அல்ல அப்படிங்கிறத நான் தாராளமாக தான் சொன்னேன் அடுத்ததாக நீங்கள் இப்போ திரு ரஜினிகாந்தனுடைய பேச்சு ரெண்டு விதமாக பார்க்கணும் முதல்ல அவர் பேசிட்டு போனது அதற்கு பிறகு அவர் கொடுத்த விளக்கம் அவரை நேற்றுக்கோ முந்தானோ கொடுத்த விளக்கம் முதல் விளக்கம் முதல்ல பேசினதுங்கிறது அவர் வந்து ஒரு மனசரை வந்து கல்மஷன் வச்சுன்னு பேசுகிறார்லாம் எனக்கு தெரியலை எக்ஸ்ட்ரா போகிறா பேசுகிறார் கட கட கடன் அவருக்கு தோணினதை பேசுகிறாரே ஒழிய அவர் வந்து ஒரு எதையும் ஒரு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் பேசியிருக்கிறார் என்று தான் நான் கருது இதை திட்டமிட்டு பேசலன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து தெரியாத ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்றீங்களோ நான் தான் சொல்கிறேன் ரெண்டுத்துமே நான் சொல்கிறேன் முதல் விஷயம் அவருடைய முதல் பாயிண்ட் என்ன முரசொலியை வைத்திருக்கின்றவர்கள் கையில் அவர்கள்லாம் திமுக திமுக காரர்கள் அது ஒன்றும் தப்பே கிடையாது டெஃபினட்டாக ஒரு டிஎம்கே பேப்பர் தான் அது அது வச்சுட்டு இருக்கிறது தப்பு கிடையாது அவங்க கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முரசொலியை படிக்கிறாங்க இதில் என்ன தப்பு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ரெண்டாவதாக துக்லக்கை வைத்து கொண்டிருப்பவர்கள் மன்னி அதை அண்டர்லைன் பண்ணுங்க துக்லக்கை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் அறிவாளிகள் அது படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஸோ கையில் வச்சுருந்தாலே உங்களுக்கு அறிவு தானாக விருதி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இல்லை அதுவும் போகிற போக்கில் அவருடைய வார்த்தை ஜாலத்தில் சொன்னதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை தான் தான் சொன்னேன் அதனால் அவர் ஒன்றும் பெருசாக அது இந்த பாண்டியது எல்லாம் கிடையாது சார் அவருடைய பேச்சு வன்மையெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ரஜினிக்கு ரஜினி கிடையாது ஆனால் அது கையில் அதை வச்சிருந்த உடனேயே உங்களுக்கு அறிவு வந்துடும் அறிவாளிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரே அது ஏன்னா நான் கையில் வச்சுருந்தாலே உங்களுக்கு அந்த ஒரு ப எந்த பத்திரிக்கையுமே வச்சுங்களேன் பகவத்கீதையில் நீ கையில் வச்சிங்கன்னு ஒன்றே பகவத்கீதையில் பாண்டித்தியம் உடையவர் நீங்கள் நான் சொல்ல முடியுமா என்ன ஏதோ கையில் கொடுத்தீங்க உங்கள் கையில் கொடுத்தாங்க கையில் வச்சுக்கங்க ஆஹா நீங்கள் திரு மாதேஷ் அவர்களுக்கு இன்றைக்கி பகவத்கீதையில் மிகப்பெரிய பாண்டித்தியம் வந்த விட நான் சொன்னேன்னா என்னோட விட நகைப்புக்குரியவர் யாராக இருக்க முடியும் சரி அதனால் அந்த கையில் வச்சுருந்தனாலே கிடையாது விழா சார் துக்ளக்கு பாராட்டி பாராளுமா பண்ணலாம் அது வந்து ஒரு மிக அருமையான பத்திரிகை துக்ளக்கு என்பது மிக அருமையான பத்திரிகை ஏன்னால் அந்த அது எப்போ தொடங்கியதுங்கிறதுலேருந்தே எனக்கு தெரியும் அது அதனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன் கீழ வீதியில் நான் சிதம்பரத்தில் என்னுடைய வீட்டு திண்ணையில் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் உட்காண்ட்ருக்கோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த கீழே வீதியில் ஒரு ஒரு வண்டி நின்றுடுது காரு அதுலேருந்து யா ரெண்டு மூணு பேர் இறங்கினாங்க ஒருத்தர் வந்து தலையை வாரியண்டே இருந்தார் அவர் அவர் யாருன்னு பார்த்தா அவர் சோ மாதிரி இருந்தது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன் ஏ சோ மாதிரி இது அப்படின்னேன் அவரை உடனே அதை காதில் கேட்டேன் ரொம்ப தூரம் கூட கிடையாது ஆமாம் நான்தான்டா சோ அப்படின்னார் அவர் அங்கேயிருந்து உடனே நாங்கள் சிச்சின் அவருக்கு போய் கை கொடுத்தோம் நாங்கள் சார் உங்கள் பேசி கேட்குறதா இன்றைக்கி வரோம் சார் நாங்கள் இதுக்கு யூனிவர்சிட்டியில் வரோம் அவங்க பேசதாக வந்தார் அப்போ கேட்கறது என்ன பேசுறதுக்கு பதில் கேள்வி கேளுங்க பதில்னா பிரமாதமாக அவர் பதில் சொல்லிகிட்டே இருந்தார் இதை பார்த்துட்டு ஒரு பையன் எழுந்து கேட்கணா என்ன சார் இப்படிலாம் பதில் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பேச்சு கேடா கூடாமல் எது கிட்டத்தாலும் அப்படி சொல்கிறீங்களே இந்த மாதிரி எழுத்துல வந்தால் சரியாக வருமா நீங்கள் உங்களால் அப்படிலாம் எழுத முடியுமா ஒரு பத்திரிகையில் இது வருமா பத்திரிக்கை உங்களால் நடத்த முடியுமான்னு கேட்டோம் நான் நான் நிறுவாரு அதுதான் பிள்ளையார சொல்லி அந்த துகுழகு ஆரம்பிச்சிது ரைட்டா ஸோ இது எனக்கு தெரிஞ்சதுனால அதை சொல்லுகின்றேன் அடுத்து அதில் நிறைய விஷயங்களா அது கா ரொம்ப கான்ட்ரவர்ஷன் இருக்கக்கூடிய எமர்ஜென்சியை பற்றி ரொம்ப தய தைரியமாக எது எதிர்த்தவர்கோ அவர்கள் அதேமாரி எல்டிடிவியை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கே முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கோபம் இருந்தது அவர் மேலே ஏன்னா இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாட்றேன் தமிழில் போகிற பற்றி அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவர் சொன்னதை நியாயம் பண்ணுறது நான் இதை பல முறை பல இடத்துல பேசவும் பேசியிருக்கிறேன் கோட் பண்ணும்பொழுதே நான் துப்புளக்கை தான் கோட் பண்ணுவேன் அந்தளவுக்கு ரொம்ப அருமையானது அதேமாரி எக்கனாமிக்ஸுன்னு எடுத்துட்டான் திரு எஸ் குருமூர்த்தியினுடைய கட்டுரைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்புறம் முருகன் அவருடைய ஐஏஎஸ் அவருடைய அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயலலிதா அவர்களே நிறைய கட்டுரைகள் எழுதிருக்காங்க ஆனால் யாருக்குமே தெரியாது ஜெயலலிதா தான் சமூக சிந்தனையோடு எழுதியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்புறம் பின்னாடி தான் யார் எழுதுறாங்க ஜெயலலிதாங்கிற பேரில் யார் புனே பேரில் யார் எழுதுறாங்கன்னு கேட்டோம்னா அதை அவர் பின்னாடி சொன்னார் இல்லை இல்லை ஜெயலலிதா தான் எழுதுறாங்க என்ன சொல்ல வரீங்க சார் இதையெல்லாம் திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கலாம் அதெல்லாம் பேசிருக்கலாம் சார் ஆனால் கையில் வச்சுருந்தாலே அறிவாளி அது நீங்கள் உயர்த்தி ஒரு ஐம்பது வருஷம் ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி கிரேட் அச்சீவ்மெண்ட் அதை நீங்கள் உயர்த்தி பேசுங்க தப்பு இல்லை முரசொலியும் இதையும் கம்பேர் பண்ணி அது வச்சுருந்தா திராவிட முன்னேற்றக் கழகம் இது அது வச்சிருந்தவங்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இது வந்து கையில் வச்சுருந்தாலே அறிவாளி அறிவாளின்னா கையில் வச்சுருந்தனால ஒரு அறிவாளியாக முடியுமா சரி அதை படித்து புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் தெளிவு பெற்று தானே ஒருத்தர அறிவாளியாக ஆக முடியும் அதனால அது அவர் எக்ஸ்டம் பார் அதனால் ஒரு அது பெரிசாக எடுத்துக்க வேண்டாம் அவ்வளோதான் நான் நினைச்சேன் இந்த பெரியார் விஷயத்த திரு ரஜினிகாந்த் கையில் தொட்டதை எப்படி பார்க்குறீங்க பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் பெரியார் விஷயத்தில் ரஜினி தெரியும் அந்த அளவுக்கு யாரு கடவுள் இப்போ எதிர்ப்புங்கிறது பெரிய நான் முன்னாடியே சொன்னது போல கடுமையான எதிர்ப்பு அது அந்த இதுலேயும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எலெக்ஷன் போது நான்லாம் வந்து பழைய காங்கிரஸுக்காக ஒர்க் பண்ணோம் காமராஜ் கட்சிக்காக ஒர்க் பண்ணினவங்க ஸ்டூடெண்ட்ஸாக பொழுது அந்த நேரத்தில் தான் இந்த சேலம் பிரச்சனை வந்தது அப்போ செருப்பு மாலை போட்டது என்பது உண்மை ஆனால் நானும் மறுபடியும் சொல்கிறேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல தொலைக்காட்சிகளையும் அப்போ ராமர் சேலையை வந்து இப்போ நம்ம படத்தை வந்து நிர்வாணமாக கொண்டு வந்தாக எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகல அப்படின்னு ஆமாம் அது வந்து இப்போ ப பலரே ஒத்துருக்காங்க அங்கே ராமர் ப படத்தை வந்து பல படங்கள்லாம் இருந்தது அதுகள்லாம் நிர்வாணமாக இருந்தது முருகன் இருக்கட்டும் ஐயப்பன் அது மாதிரி ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையா சார் டெஃபினட்டாக எடுத்துன்னு போனாங்க ஆனால் எல்லாம் எடுத்துன்னு போகலை ரஜினிக்கு இது தெரியாமல் பேசிட்டாரோ எக்ஸாக்ட்லி அது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஏதோ அவுட்லுக்குங்கிற பத்திரிகை இந்து குரூப்போட பத்திரிகைங்கிறார் அது இந்து குரூப் பத்திரிகை கிடையாது அதனால அவர் பேசியது வந்து அவர் வந்து மறுபடியும் அவர் அதாவது ஹிந்து மத துவேஷத்துக்காக பெரியார் செஞ்சார் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் ஆனால் அந்த அவுட்டுக்கில் வந்ததுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த ஆட்டுக்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இப்போ நல்லா எல்லாமே ஃபோட்டோஸும் அந்த வந்தாச்சு அதில் என்ன சொல்ற ராமருடைய படத்தை வந்து காட்சிகள் இப்போ போட்டோ நிறைய போட்டோ வைரலாக பரவிட்டு இருக்க அதில் கூட உங்களுக்கு அந்த காட்சிகள் ராமர் இல்லையே சார் மற்றதெல்லாம் பண்ண முருகனை பத்தி மற்ற ஆனால் காட்சிகளை திரு ரஜினிக்கு ஆதரவாக பரவிடுறவங்க அந்த காட்சியில் ராமர் சீதா பராட்டியார் இருக்காங்கன்னு சொல்லி தானே பரவி சீதா இருக்கிறது உண்மை அதுக்கு செருப்பு போட்ட செருப்பா செருப்பால் அடித்தது என்பது உண்மை ஆனா அது வந்து செருப்பால் அடிச்சு பெரியார் அல்ல அவங்களோட அந்த பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் அடிச்சது அந்த அதெல்லாம் இது யார் நான் சொன்னதை விட ரொம்ப தெளிவாக சொல்றேன் இந்த துக்கிலங்கு பத்திரிகையில ஒரு பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர் அவரே அதை சொல்லியிருக்கார் அது வந்து கிடையாதுன்னு அவர் வெளிப்படையா சொல்ற மாதிரி ராமர் படத்தை இல்ல இந்த மாதிரி ஒரு செய்தி துக்களக்குல பதிவாச்சா சார் அன்னைக்கு என்னது இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிர்வாண காட்சிகள் எடுத்து போனதா பதிவாச்சா அதில் அந்த பழைய படங்கள்லாம் பதிவாச்சு ஆனால் ராமர் படம் வந்து நிர்வாணமாக இருந்தால் பதிவே ஆகலை அப்படிதான் என்னுடைய ஞாபகம் ஏன்னா நான் இப்போ பார்க்குற பழசெல்லாம் எடுத்து போடுறாங்க சரி அதெல்லாம் பார்த்தா அதுலேயும் கூட இல்லை இல்லை துக்ளக் விழாவில் துக்ளக்கு பெருமைப்படுத்தி பேசும்போது துக்ளக்கில் எந்த பத்திரிக்கையும் எழுதாததை துக்ளக்கு எழுதிச்சின்னு திரு ரஜினிகாந்த் சொல்கிறாரு அன்னைக்கு மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கும்போதும் இந்த விஷயத்தை நான் வந்து மறக்க வேண்டிய சம்பவம் அல்ல ஆனால் மறக்க வேண்டிய சம்பவம்னு சொல்கிறாரு அவரே மறந்து போயிடும் ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த சமாச்சாரம் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் இட் ஹஸ் ஹேப்பன்ட் அதை வந்து நீங்கள் சொல்லணும்னா மறக்க வேண்டியதுன்னு அப்போ ஏன் அதை பேசணும்னு தான் நான் கேட்குறேன் அது நீங்கள் டெஃபினட்டாக பேசலாம் இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த ஹிந்து துவேஷம் என்பது ரொம்ப விட்டது அதை நம்ம வந்து எதிர்க்கணும் அதற்கு முக்கியமான காரணம் என்பது பெரியார் அதை அந்த அந்த விஷயத்தெல்லாம் பற்றி எடுத்து சொல்லலாம் அதெல்லாம் கடுமையாக ஹிந்து மதத்தை புண்படுத்துகின்றது புண்படுத்தும் பொழுது அதெல்லாம் சரி செய்வதற்காக பல முயற்சிகள் தெரிச்சோ அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் துக்குளக் பத்திரிகை அதற்கு முன்னோடியாக இருந்ததுன்னு சொன்னால் தீர் இஸ் நத்திங் இந்து தேசத்தை வந்து கையில் எடுத்து இதையெல்லாம் விள விளக்க உரை கொடுக்கணும் திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர ரஜினிகாந்த்னா இந்து விரோத போக்கை தான் வந்து கடைபிடிக்க போறாரு அவருடைய அரசியல் களத்துல இததான் எதிரியா பெரியாரிய விஷயங்களை தான் எதிரியா கொண்டு வர எனக்கு இப்ப அவர் வந்து மறக்கணும் அப்படின்னு மறக்க வேண்டிய சொல்லிட்டு மறக்க வேண்டிய விஷயத்தை அவரையும் நினைவுபடுத்துறதுனால அவருடைய இந்துத்துவ கொள்கையில தான் தன்னுடைய அரசியலை பயணிக்க அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு சார் அவர் வந்து அவர் ஆன்மீக அரசியல்னு சொல்றாரு ஆமா அப்ப ஆன்மீக அரசியல் போது இந்த நிச்சயமாக இந்த ஹிந்து துவேஷத்தையும் எழுக போகின்றார் அது ஒரு ஆயுதமாக ரஜினிகாந்த் எடுக்கப் போறாரு ஆமா இந்த சாதி மதம் சமயமற்ற ஒரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்து மதம் இன்னைக்கு என்ன மத்த மதத்தெல்லாம் யாராவது கடுமையா பேச முடியுமா இன்னைக்கு ஊரு கலைச்சோம் பிள்ளையார் வேளாண்டின்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்துல இருக்கா எல்லாரும் மோசமா திடுறாங்க ஆகவே அது வந்து ஏற்க முடியாது என்பதே நான்

இதே வேற யாராவது பேசும் முன்னாடியே நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம திரு ஹெச் ராஜா ஒருத்தர் இந்த பெரியார் சிலையை உடைக்கணுங்கிறத பத்தி பேசணும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தது ஆனா இந்த இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கா ஏதோ நம்ம ரெண்டு மூணு குழுக்கள் சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று பேசுறாங்களே எதிர்ப்பு பெரிய அளவுக்கு சார் இன்னைக்கு அவரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க சார் ரஜினியை கண்டு எல்லா கட்சிகளும் பயப்படுகின்றார்கள் எல்லா கட்சியும் அமைச்சர்கள் என்னதான் பேசுறாங்க நாங்கள் கடுமையாக வன்மையாக கண்டு நாங்கள் போராடுவோம் அப்படி இப்படி சொன்னாங்களா அவருக்கு நாங்கள் அவருக்கு வீடு தவிர கட்சி சார்பாக எங்க கட்சி போராட்டம் ஏதாவது சொன்னாங்களா எல்லாம் அப்படியே சாஃப்ட்டா தான் பேசுறாங்க அதனால அவர் என்ன பையன் ரஜினி மேலே ரஜினி அடுத்த எலெக்ஷன் நின்னாருன்னா அவர் வந்துடுவாரங்கிற ரொம்ப பிக் ரெக்கன் வித் யாருக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு எடப்பாடி யாருக்கு இருக்கு சார் எல்லாருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே அது எல்லாத்துக்கும் வந்துடுவாராப்பா ரஜினிகாந்த் சார் நான் எனக்கு ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன் சார் அவர் வந்து பிஜேபியோடு சேர்ந்தார்னா அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் சரி ஆனால் இது வந்து ஒரு ஹிந்துத்வா அஜெண்டா இருந்தாலும் கூட அதை வந்து பிஜேபியோட சேர்ந்து செய்ய மாட்டார் ஏன்னா பிஜேபியை கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கைட்டு விட்டுரும் அப்படி தான் அவங்க எல்லாரும் பேசினோம் எப்போ போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்வர் ராஜேஸ்வரர் அவங்க வெளியில் போனால் எங்களுக்கு பம்பர் கூட அமைச்சர் பாஸ்கரன் சொன்னால் அவர் என்ன சொல்கிறார் எப்போ போகிறீங்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய விரிசல் வந்தாச்சு ஸோ பிஜேபி வில் பி சைட் லைன் அது தண்ட் தட் வில் பி ஐசோலேட்டட் சரி அது யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க இட் வில் பி அன் அன்டச்சபிள் பார்ட்டி அலையன்ஸும் ஒன்று இருக்க போகிறதில்ல அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த போல ஒரு எம்எல்ஏவும் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்போ யாரால நிற்க போறாங்கன்னு பாப்போம் பிஜேபி ஒன்னு நிற்கும் அப்புறம் ஏடிஎம்கே ஒன்னு தனியா நிற்கும் அவங்களுடைய அலையன்ஸுன்னு அவங்களுக்கு வெளியில் போனோன்னா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் அப்போ நாங்கள் செகுலர் பார்ட்டி பாருங்க எங்களோட பிஜேபி இருந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா அவங்கள கழித்து விட்டுட்டோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க பேசுவாங்க டிஎம்கே அவங்களும் பேசுவாங்க சரி அதுக்கு அடுத்ததாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஐ டோன்ட் நோ கமல்ஹாசன் இவரோட சேர்ந்து பாறான்னு தெரியல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செம்மியாக இருக்காங்க அது வரதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை பெரியாரிய விஷயங்களை எதிர்ப்பதனாலையும் இந்துத்துவா கொள்கையை திரு ரஜினிகாந்த் கையில் தூக்கி பிடிக்கிறதுனாலையும் இங்கே ஓட்டரசியில் ரஜினிகாந்தை சாதிக்க முடியுமா எவ்வளோ சார் ஓட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எவ்வளோ சார் ஓட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கும் சார் ரெண்டுத்தையும் கூட்டினா மற்ற நாங்கள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் சேர்க்காதிங்க இரு இரு இருபத்தஞ்சி இருபத்தாறு அவ்வளோ தான் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருப்பி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டில் ஜெயிச்சார் அவர் ஏன்னா நான் மூணு நாளாக பிரிஞ்சு போனதுனால அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு திரு ரஜினிகாந்தை பிடிச்சதோ பிடிக்கல ஹி இஸ் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் இன் தமிழ் தமிழ்நாடு அவர் இன்னைக்கு அரசியலில் நான் இன்னும் வரலை வரலன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட டெஃபினட்டாக வருவார் தான் எனக்கு தோன்றுறது அப்படி வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய கட்சி தே வில் மேக் இன்ரோட்ஸ் அவர் ஏடிஎம்கேலேயும் இருக்காங்க டிஎம்கேலேயும் நிறைய பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்புறம் இயற்கையாகவே தமிழ்நாட்டில் ஒரு டு திராவிட கழகங்கள் அப்படின்னு ஒன்று அது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வாய்ப்பு இல்லையே நினச்சிட்டு அவங்களே சேரலாம் அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டுதுன்னா இவங்க ஜம்னு ஜெயிச்சு வந்துடுவார் சார் இல்லை திராவிடர் கழகத்துக்கு எதிராக திராவிட ஆட்சிகளுக்கு எதிராக இங்கே ஒரு அடுத்த ஒரு மாற்று ரஜினிகாந்த்னு பார்க்குறாங்களோ வர நான் தான் அது இன்னொன்று அடுத்த இதுக்கும் போறேன் அப்படி ஜெயிச்சு வந்தாலும் கூட அதற்கு பிறகு அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீமாக இருப்பார் பிஜேபியோட பி டீம் தான் பி டீமாக இருப்பார் அவர் ஆனால் பிஜேபியோட இப்போ சேர மாட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி டெஃபினட்டாக சேரமாட்டார் சேர்ந்தா சேர்ந்தா அவர் தோத்து போடுவார் சார்

பிஜேபியோட இருக்காது தனியாக தான் இருக்கும் சரி அந்த அப்படி பயணிக்கும் பொழுது அதற்கு பிறகு ஜெயிச்சு வரும்பொழுது அவர் பிஜேபியினுடைய பிடிமாக இருப்பார் அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் பிஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் எலெக்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே அவருக்கு எழுபத்தாறு எழுபத்தேழு வயசாகிடும் அப்போ என்ன பண்ணுவார்னால் இந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபியோட மறுச்சு மட்டு போயிடுவார் சார் இதுதான் நடக்கும் என்னுடைய என்னுடைய அனுமானம் அப்படி தான் போகிறது சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் சமீப காலமாகவே பெரியார் விஷயத்துல ஒரு சாஃப்ட் சாஃப்டோன் எடுக்கிறாரு ராமசுப்ரமணியம் அவர் வந்து திமுகவில் இணைய போறாரு மாதேஷ் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார் திமுகவில் இணைய போறாரு பிராமண பிரிவுன்னு ஒன்று கொண்டு வர போறாங்களா திமுக அப்படின்னு கூட சொல்றாங்க அந்த பிரிவின் தலைவரா உங்களை போட போறதா சொல்றாங்க உண்மையா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன டெய்லி நான் முன்னாடி எல்லாம் டெய்லி அறிவாலயம் போற ஆளு எதுக்காகனா கலைஞர் டிவியில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஐ யூஸ் ஸ்பீக் சரி இது ஆரம்ப நாள்லாம் போயிட்டுருக்காங்க அதனால் நீங்கள் ஏதாவது அட்ரிபியூட் பண்ணலாம் பட் இது நான் நாம் ரெண்டு பேரும் போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பேசினதை வச்சுட்டு யாரோ ஒரு வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் வேற ஒரு தொலைக்காட்சி அன்பரை வச்சுட்டு ரெண்டு தடவை ரெண்டு பேர் வந்துட்டு கேட்கவே கேட்டாங்க இல்ல இங்க யாருமே அவரை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க பிஜேபியில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க ரஜினியோட போறவா அவருக்கு மனசுல போல அதனால திமுக சேர்ந்துக்கலாம் போயிட்டு அப்படின்னு ராம் நினைக்கிறாரு எனக்கு அதுக்காக தான் எல்லாம் பேசிட்டு இருக்காரு சார் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை சார் இனிமே நான் என்ன பண்ண போறேன் என் உடல்நிலையே சரி கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இனிமே நான் லைஃப்ல என்ன பெருசாக அச்சீவ் பண்ண ஐ ஹவ் அச்சீவ்டு மெனி திங்ஸ் இன் மை லைஃப் கடவுள அனுகூறத்தில் நான் வந்து ஐ ஆம் ஏ வெரி ஹாப்பி பர்சன் எனக்கு இனிமேல் இந்த கட்சியை சேர்ந்து நான் என்னதான் பண்ண போகிறேன்றேண்ணா எனக்கு அந்த இதெல்லாம் தாண்டி போச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வயசு ஆகிடுது இப்போ எதுக்கு வயசுட் ஜாயின் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி சரி ஏன்னா நான் பிஜேபி யாரு அவங்கள போய் நான் எதுக்கு நிற்கணும் அவங்கள நான் இப்போ நான் அவங்க யாருடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர் பெரியார் அவரை நாங்கள் விமர்சித்தா ராம் சுப்ரமணியத்துக்கையா கோபம் வருதுன்னு கேட்குறாங்களே சார் இன்னும் முட்டாள்தனமான பேச்சாரு சார் இந்த இது அதாவது நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுங்க அவருடைய நான் நான் அவருடைய கொள்கைகளை எதிர்க்கிறத பண்ண பேசி இப்பவும் நான் தானே பேச எதிர்க்கிற மாதிரி இல்லையே எதிர்க்கிறதுனா எங்கள் பக்கத்தில் தான் ராமசுப்ரமணியம் நிற்கணும் இல்லை சார் இதெல்லாம் ஏன் இப்போ எந்த கட்சியுமே இல்லாமல் தனியார் நின்று கூட நம்ம அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஏன் ஐ நாட் சரி அப்போ நான் வந்து நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கடுமையாக இந்த பெரியார் அந்த தீக்க திராவிட கழகம் செருப்பு மாலையை போட்டது அதுக்கெல்லாம் நான் வந்து

பார்த்தது கிடையாது அவங்களெல்லாம் பற்றி நான் இதெல்லாம் வந்து நான் ஒரு ரிசர்ச் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நான் பேசினது நானாக இன்னும் கற்பனையாக பேசினேன் டாக்டர் அம்பேத்கரையை பற்றி இவரை பற்றியும் ரொம்ப ஒரு அருமையான அனாலிட்டிக்கலில் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நான் பேசினது அதனால் அதை நான் பேசினேன் தப்பெல்லாம் கிடையாது எனக்கு இனிமேல் எந்த கட்சியும் தேவையில்லை யார்டையும் நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் விஷயத்தில் அவருடைய விமர்சனங்களை அவரை எதிர்க்கிறவங்களுக்கு என்ன நிலை ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது சார் நான் வந்து நான் நீங்கள் தான் ஏதோ சொல்ல வரீங்க சார் நான் ஒன்றும் சொல்லலை சார் எனக்கு எனக்கு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு என்ன அந்த கட்சி எதிர்க்காதீங்கன்னு சொல்கிறீங்களா எதிர்த்தா என்ன ஆகும் பெரியார சார் நீங்க இன்னைக்கு அவரை வந்து அனாவசியமா நீங்க நான் ஒன்று கேட்குறேன் எதிர்த்ததுனால என்ன ஒரு தொலைக்காட்சியில் ராமசாமி நாயக்கன் ஒரு பிஜேபி பிஜேபி நண்பர் பேசுகிறார் ஆமாம் பக்கத்தாப்பில் இருக்கிற இன்னொரு திராவிட கழகத்தினுடைய முன்னோடி அவர் என்ன பேசுகிறார்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ அவர் பெரியாரை போய் நீங்கள் வந்து இவே ராமசாமி நாயகன் இப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் காஞ்சி பெரியவரை நாங்கள் மின்மை பெரியவன் பேச மாட்டேன் விஜயேந்திரன் ஜெயேந்திர சரஸ்வதி சந்திரசேகரன் அப்படின்னு நான் பேசுவேன் எனக்கு அப்படியே வயதெல்லாம் கொதிக்கிறது என்ன பெரிய நான் காஞ்சி பெரிய மகா மகா பெரியவர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய என்ன பாடு என்னுடைய ஒரு வாழ்ந்த நம்பிக்கை அதெல்லாம் தகர்ந்து போகிற மாதிரி இருக்குது ஏன் நீங்கள் பேசுறதுனால தான் நான் சின்னத்தை கொடுத்து பெருசு வாங்கிக்கிறீங்க காஞ்சி பெரியவர் பெரியவர்னு சொன்னாரேன் நீங்கள் இந்த மாதிரி பெரியாருங்க கிடையாது நான் வந்து பெரியாருன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆரம்பத்துலேருந்தே இவே ராமசாமி நாயகன் தான் பேசுவேன்னு சொன்னா பக்கத்தாப்புல இருக்கிற அவர் அப்படி பேசுகிறார் இது நியாயமா சார் அது காஞ்சி பெரியவரை நான் கடவுளாக கும்பிட்றேண்ணா அவரை போய் நான் ஒரு மோசமான அளவுக்கு ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பெரியாரை வந்து மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி நினைக்கிற நேரத்தில் அதே காஞ்சி பெரியவரை படு மோசமாக சித்தரிக்க மாதிரி பேசிட்டாங்களே அது வந்து இந்துத்துவ எதிர்ப்பை பலப்படுத்துறதே இவங்க தான் இவங்க பேசி பேசி பலப்படுத்திட்டாங்க சார் நான் இது நீங்கள் போன தடவை கேட்குறது பேசுறது நேரம் இல்லை இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார் காஞ்சி பெரியவர் நான் எனக்கெல்லாம் என்னுடைய எனக்கு பல தொலைக்காட்சிகள் வந்து மடத்து ஆதரவாளர்னு கூட போட்டாங்க எஸ் ஐம் ஐம் எஸ் ஐம் ஐம் சப்போர்ட் ஆஃப் சங்கரமடம் நான் எனக்கு என்ன குலகுரு அவங்க தான் அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் மோசமாக பேசிருக்கிற அளவுக்கு ஏன் நீங்கள் பேசுவீங்க சரி அதுதான் நான் என்னுடைய கேள்வி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சார் இந்த ரஜினி விஷயத்தை ஒட்டி அவர் அவர் வந்து இந்துத்துவ அரசியலை தான் கையில எடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மக்கள் என்ன சொன்னாருன்னு பாக்கலாம் மிக்க நன்றி திரு ராமசுப்ரமணியன் நன்றி தேங்க்யூ நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்